அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து ஒருவர் மதுபானம் கொடுத்தால் அந்த பாவத்துக்காக வேண்டி எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் தௌபா இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் மாற்றம் செய்தால் அவனுக்குடைய தௌபா நான்கு விதிமுறைகளை கொண்டதாக அமையும் ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளை மீறுகின்ற சந்தர்ப்பத்தில் செய்கின்ற தௌபா மூன்று நிபந்தனைகளை கொண்டது இந்த மதுபானத்தை பொறுத்தவரையில் இது அல்லாஹுடன் தொடர்புபட்ட விடயம் ஏனைய மனிதர்களுடன் அல்ல எனவே அல்லாஹுடன் தொடர்புபட்ட இந்த மதுபானத்தில் இருந்து நாங்கள் விடுபடுவதாக இருந்தால் செய்த பாவத்துக்கு அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகளை கொண்டதாக அந்த தௌபா அமைய வேண்டும் இந்த தோபாவை பொறுத்த வரையில் முதலாவதாக பாவத்திலிருந்து நான் அதாவது பாவத்தை வருந்த வேண்டும் இரண்டாவதாக பாவத்துக்காக வேண்டி கண்ணீர் வடிக்க வேண்டும் இனிமேல் நான் அந்த பாவத்தின் பால் செல்ல மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் அதேபோல் இன்னும் அடியானுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் இன்னும் ஒரு அடியானுக்கு ஏதாவது நாங்கள் இலை அவனுடைய உரிமைகள் மீறுகின்ற அடிப்படையில் நாங்கள் நடந்திருந்தால் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று நிபந்தனையுடன் அவனிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நான்காவது ஒரு நிபந்தனை இருக்கிறது எனவே ஒருவரிடத்தில் நாங்கள் தோபா ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அவர் கனியாயம் சேர்ந்துள்ளார் அவரிடத்திலும் மன்னிப்பை கேட்டு மூன்று நிபந்தனைகளையும் சேர்த்து அல்லாவிடத்தில் தோபா கேட்க வேண்டும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளில் மாற்றம் செய்தால் பாவங்களை செய்தால் இப்படி இந்த மூணு நிபந்தனைகள் உட்பட்ட வகையில் எங்களுடைய தௌபாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் தௌபா என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னிட தன்னுடைய ரப்பிடத்தில் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துவதுதான் எனவே கூட்டாக சேர்ந்து ஒரு நாளை குறிப்பிட்டு கூட்டு தௌபா என்பதெல்லாம் இஸ்லாத்திலே காட்டப்படவில்லை ஒவ்வொருவரும் தான் செய்த பாவத்துக்குரிய மன்னிப்பு எல்லா விடத்தில் கேட்க வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ஒருபொழுதும் சுவர்க்கம் செல்ல முடியாது ஒருவன் சுவர்க்கம் நுழைவானாக இருந்தால் அவன் சுத்தவாலியாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாகத்தான் நுழைவான் என்பது ஹதீஸ் செனவே நாங்கள் അള്ളാഹുവിടത്തിൽ പാമണ്ണിപ്പ് കെ അല്ലാത്ത മന്നിക്കൂടിയവൻ അല്ലാഹു തലാ ഇറക്കം കാട്ടക്കൂടിയവൻ ജിസാക് മുലാഹിദ്